نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم على الله அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற அன்பர்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் அகிலமெல்லாம் அறிவை தேடிய அப்துல்லாஹிபனும் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிகி என்ற மிகப்பெரிய ஒரு கல்வி கடலை குறித்து நாம் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற சரித்திர தொடரினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது தொடரிலே முதல் பாகம் பார்த்து முடித்தோம் உலகத்தில் இன்றளவும் பேசப்படுகிற பொருளாய் வாழ்ந்தது சில ஆண்டுகள் என்றாலும் கூட வாழ்ந்து முடித்ததற்கு பிறகும் கூட தடயங்களை விட்டு சென்ற மங்கா புகழுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து சாகாத சரித்திரம் பெற்றவர்கள் சில பேர் அவற்றிலே விரல்விட்டு நாம் எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வந்துவிடக்கூடியவர்களில் முக்கியமானவர்கள் அல்லாமா அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி இவர்களின் பரம்பரை பரிசுத்தம் குறித்து பார்த்தோம் பரவலாக பாருங்கும் இவர்கள் பயணப்பட்டு கல்வியை தேடியதை பற்றி பார்த்தோம் பாருங்கள் இவர்கள் வாழ்வின் எஞ்சி இருக்கிற சச்சில இடங்களை சம்பவங்களை சரித்திர தொடர்களை நாம் இந்த பாகத்தில் பார்ப்போம் ஒரு பேணுதலுக்கு ஒரு பெரியவரை எழுதுங்கள் என்றால் இவர்கள் பெயர் எழுதியாக வேண்டும் இறையச்சம் நிறைந்த ஒருவர் பெயர் எழுதுங்கள் என்றால் இவர் பெயர் எழுதியாக வேண்டும் கல்வியை இந்த மண்ணில் அதிகம் பரப்பிய பெருமக்கள் யாரையாவது சொல் என்றால் இவர்கள் பெயர் குறிப்பிட வேண்டும் பேசினாலும் ஞானம் கொப்பளிக்கும் எழுதினாலும் ஞானம் கொப்பளிக்கும் செயல்பாடுகளிலெல்லாம் ஞானம் தோன்றும் என்ற ஒரு பெருமகனை சொல்லுங்கள் என்றால் நீங்கள் இவர்களின் பெயரையும் சேர்த்தே குறிப்பிட்டாக வேண்டும் காசு கையிலிருந்தும் கூட துறவரமற் துறவரம் போல பணக்காரராக இருந்தும் கூட உலகத்தின் பற்றற்று வாடும் பெரியவர்கள் சில பேரை சொல்லுங்கள் என்றால் இவர்களின் பெயரை நாம் சொல்லியாக வேண்டும் கிடைக்கிற காசையெல்லாம் இறைபாதையில் செலவழிப்பதிலே மகிழ்ச்சி பெற்ற பெருமக்களை பற்றி எழுதுங்கள் என்றால் நாம் இவர்களின் பெயரைச் சொல்லியாக வேண்டும் இப்படி பல்வேறு பெருமிதங்களுக்குரிய அல்லாஹ் அம்மா அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அழுகி வாழ்வில் அவர்கள் பேசியதும் செய்ததும் எழுதியதும் பரப்பியதும் எல்லாம் மிக பெரிய பெரிய ஞானங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எழுதி கொண்டே இருப்பார்கள் சொல்வார்கள் நீங்கள் என்னவெல்லாம் எழுதுகிறீர்கள் எதுவரை எழுதுவீர்கள் நான் நான் கொண்டு பலன் பெறும் வரை இருப்பேன் பார்த்தாலும் அதீஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்பத்தான் இந்த எழுத்து முடியும் என்பார்கள் மவுத்து வரை எழுதுவதும் தொடரும் ஹதீசை கேட்பதும் தொடரும் என்பார்கள் அப்துல்லாஹிபு முபாரக் ரஹத்துல்லா அலிஹி ஹதீசுகளில் போலி ஹதீசுகளை பொய்யான அதிசுகளை பலவீனங்களை எல்லாம் புரட்டி போட்டு குழப்பவாதிகள் ஒரு கட்டத்தில் ஹதீசுகளில் விளையாட துவங்கிய நேரத்தில் தான் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லா அலி அவர்கள் களமிறங்கி ஹதீசுகளை தரம் பிரித்து சஹிஹானவற்றை அடையாளப்படுத்தியவர்கள் சஹிஹானவைகளை தொகுத்தை புகாரியினுடைய உஸ்தாதிபர்கள் என்றால் நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் அவர்களே சொல்லுகிறார்கள் நமக்கு ஹதீசுகளை நோய்வாய்ப்பட்ட ஹதீசுகளிலே இருந்து நல்ல ஹதீசுகளை பிரித்தெடுக்க வேண்டிய வேலை நமக்குண்டு என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலையாய் கருதி இருக்கிறார்கள் பலவீனமான ஹதீசுகளின் தரம் வேறு மறுக்கப்படுகிற ஹதீசுகளின் தரம் வேறு இவற்றையெல்லாம் தனித்தனியாய் பாடம் எடுத்து இந்த உலகத்திற்கு வகுப்பு நக நடத்தியவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாமா அப்துல்லாஹிபுரம் முபாரக் ரஹமத்துல்லா அலிகி இவர்களே எழுதிய சில கிதாபுகளில் குறிப்பாக கிதாபு சுகுத் என்பது இவர்களின் பிரபலமான நூல் உலகப் வாழுதல் அந்த சுகுத் என்கிற கிதாபில் சில ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் உலகத்தில் சஹிகள மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்து சகிகளை தனியாக அடையாளப்படுத்திய இவர்களே தங்கள் கிதாபில் பலவீனமான ஹதீஸுகளை எழுதி இருக்கிறார்களே என்று சில பேர் வினா தொடுக்கிற போது நமக்கு அவர்களின் கிதாபிலேயே விடை கிடைக்கிறது அப்துல்லாஹிப் முபாரக் ரஹமத்துல்லாவுடைய கருத்து என்ன தெரியுமா அமல் செய்வதற்கு பலவீனமான ஹதீஸ் போதும் ஹதீஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒரு விஷயத்தை ஹராமா ஹலாலான்னு முடிவு பண்ணணும்னா அதுக்கு பலவீனமான ஹதீஸ் இருந்தா பத்தாது சகிகான உறுதி வாய்ந்த அதீஸ் வேணும் ஆனால் அமல் செய்வதற்கு செயல்படுவதற்கு உபரியான வணக்கங்களை புரிவதற்கு லயப்பான ஹதீசுகள் போதும் என்கிற கருத்தை கொண்டிருந்தவர்கள் அல்லாமா அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லாஹி அவர்கள் இவர்களினுடைய வாழ்வின் பெருஞ்சிறப்பை பற்றி பேசியவர்களின் வார்த்தைகளை கேட்டால் சிலிர்கிறது மிகப்பெரிய ஹதீஸ்கரை வல்லுனர் அல்லாமா சுஃபியான்பின் ஒயினா ரஹமத்துல்லா அலிகி சொல்லுகிறார்கள் நான் சஹாபாக்களின் வரலாறுகளையும் படித்து பார்க்கிறேன் அப்துல்லாஹிபின் முபாரக்கையும் பார்க்கிறேன் அதாவது ஒப்பீட்டளவில் பெருசா தெரியலாம் மிகைப்படுத்துற மாதிரி ஆனால் அவங்க சொல்ல வர்றதை பாருங்க சஹாபாக்களையும் பார்க்கிறேன் அப்துல்லாஹிபுரின் முபாரக்கையும் பார்க்கிறேன் எனக்கென்னவோ ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உண்டு என்னன்னா இவங்க ரசூலுல்லாவை பார்த்து விட்டார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் பார்க்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சஹாபியின் வாழ்வாவே இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் பேணுதலின் உச்ச கட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஷாமில இருந்த போது ஷாமில இருந்த போது யாரிடத்திலும் எழுதுவதற்கு எழுதுகோள் வாங்கி இருக்கிறார்கள் பேனா வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அக்காலத்தினுடைய குடுவையின் எழுதுகோள் வாங்கி அது இவர்களுடைய பைக்குள்ளேயே இருந்து விட்டது தெரியாமல் கடைசியாக பகுதாது வந்து பகுதாதில் இருந்து இவர்களின் கிராமமான மருவு என்கிற ஊருக்கு மருவுல வந்து பொட்டி படுக்கையெல்லாம் பிரித்து பார்க்குறப்ப இரவலாக வாங்கிய பேனா உள்ளே இருக்கிறது தனியாக ஒரு சஃபர் செய்து அதை திருப்பி கொடுப்பதற்கு ஷாமுக்கு போயிருக்கிறார்கள் அக்காலத்தில் எந்த தொலை தொடர்பு வசதிகள் இல்லாத காலத்தில் நெடுந்தூரம் பயணப்பட்டு நாளை ரப்புக்கு முன்னால் நிற்கிற போது யாரோ ஒருவனுடைய பேனா நம்ம கணக்கில் வரக்கூடாது அல்லவா எவ்வளவு பெரிய பேணுதலாக இருந்தால் இரவல் வாங்கிய பொருளை கொடுப்பதற்காக வேண்டி இரவோடு இரவாய் பல நூறு மைல்களை பல ஆயிரம் மைல்களை கடந்து போவார்கள் என்பதை யோசித்தால் இவர்களின் புகழ் வாழ்வு நமக்கு வெளிச்சமாகிறது இவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அறிஞர் அல்லாமா அஸ்வதிபுனு சாலிம் ரஹமத்துல்லாலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்துல்லாஹிபனு முபாரக் ரஹமத்துல்லா அலியை குறை சொல்கிற மாதிரி நீ யாரையாவது பார்த்தேன்னா அவனுடைய ஈமானை சந்தேகப்படலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளோ பெரிய மேதையாக இருக்கணும் இவர் சரியில்லைங்கிற மாதிரி எவனாவது சந்தேகப்பட்டா அவனுடைய ஈமானை சந்தேகப்படலாம் என்கிற எழுதுகிறார்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஏதோ ஒன்று அபிமார்களைப் போல் சஹாபாக்களைப் போல் அல்லாஹ் யாருக்காவது தன்னுடைய நேசரா தேர்ந்தெடுத்துட்டான்னா அவங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை வாயை திறந்து பேசினாவே ஞானங்கள் கொப்பளிக்கும் அப்படி ஒரு ஹிக்குமத்தை அல்லா நாவிலே போட்டு விடுவான் ஒரு தடவை கேட்டாங்க மைருமா அல் இன்சான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்துகளில் அவனுக்கு இருக்க வேண்டியதுகளில் இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பட்டுன்னு பதில் சொன்னாங்க சிறந்த அறிவாற்றல் அது வேணும் சரி அது இல்லைன்னா நல்ல ஒழுக்கம் அது வேணும் அதாவது நற்பண்பு அது வேணும் சரி ஒருத்தர் அதுவும் இல்லைன்னா நல்ல ஆலோசனை தரக்கூடிய ஒரு நண்பன் அல்லது சகோதரன் யாராவது மஷூரா கொடுக்குறவன் ஒரு நல்ல ஆள் வேணும் அவனும் இல்லைன்னா நல்ல அறிவும் இல்லை நல்ல ஒழுக்கமும் இல்லை நல்ல மஷூரா கொடுக்கறக்கு ஆளும் இல்லை என்ன பண்ணணும் சம்தும் தவில் நீண்ட காலம் பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் சரி அப்படியும் அவர்னால் இருக்க முடியலன்னா என்ன சீக்கிரமாக மௌத்தா போயிடணும் இது அப்துல்லா அபி முபாரக் ரஹத்துல்லா அலி சொன்னது அதாவது வடிகட்டி வாழ்க்கையின் வட்டுருக்கத்தை சுருக்கத்தை எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற பெருமக்களின் வார்த்தைகளில் தான் இருக்கும் இவருக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில் கண்டிப்பாய் ஒரு ரகசியம் இருக்கிறது அது அல்லாஹ் மட்டுமே அறிவான் இவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஞான கிடக்கையை ரப்பு அறிந்த காரணத்தால் உலகத்தில் உயர்த்தி விட்டான் முஸ்தஜாபு துவா என்று சொல்லக்கூடிய கையேந்தினால் துவா கூடிய மனிதர்களில் இவர்கள் இருந்தார்கள் ஹசன் ஒய் ஈசான் ஒருத்தர் இருந்தார் அவர் கிறிஸ்தவராக இருந்தார் அவருக்காக துவா செய்ய சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க துவா செஞ்சாங்க அல்லாஹூ மர்சு குஹுல் இஸ்லாம் எல்லாம் இவர் முஸ்லீம் ஆகணுன்னாங்க போய் பெரிய பேச்செல்லாம் பேசலை இஸ்லாத்தில் சேருன்னு சொல்லி இஸ்லாமிய சிறப்புக்களை எல்லாம் பல மணி நேரம் எடுத்தெல்லாம் சொல்லலை ஒரே ஒரு துவா அல்லாஹூ மர்சு குஹூல் இஸ்லாம் உடனடியாக என்ன நடந்ததோ கல்பு மாறி அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் முஸ்தஜாபு துவா தான் என்பதற்கு சேர் ஆலாமுன் நுபுலாவிலே நிறைய செய்திகள் எழுதியிருக்கிறார்கள் நான் சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன் நிறைய அப்படி உண்டு அல்லாமா ஹத்தீபு பக்தாதி அவர்கள் தங்களுடைய தாரீக பக்தாதுல ஹத்தீபுல் பக்தாதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு வயதான கண்தரியான மனிதரை கடந்து செல்கிறார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரமத்துல்லா

இவர்கள் முஸ்தஜாபுத் துவா என்பதற்கு இது போன்ற எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாம் சான்று எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான தொலைநோக்கூடியவர்கள் அப்துல்லா அபின்னு முபாரக் அமதுல்லா அலி அலிபுனு ஹசன் ரதிலான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஆள் வந்தார் அவருக்கு மூட்டில் புண்ணு கொத கொத கொதனு புண்ணு ரொம்ப நாளாக அப்போ அவர் வந்து சொல்கிறாரு ஏழு வருஷமாக இந்த புண்ணு ஆறல எத்தனை வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கோ சிகிச்சை இருக்கோ எல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன் பக்கத்து ஆலஜி துகாபி அன்வாயில் இலாஜி குள்ளிகா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து முடிச்சிட்டேன் எங்கே போயும் இந்த முட்டியை சுற்றி வந்திருக்கிற ஒரு பெரிய புண்ணு கொப்பளம் இது ஆறவே இல்லை நானும் எல்லா விதமான அதிப்பாக்கள் மருத்துவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேர்த்துட்டையும் போய் பார்த்தாச்சு ஓ சூ அப்பாக ஒத்து இலகி பலம் அந்த எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை நான் என்ன பண்ணட்டும் போ அப்துல்லாபின் முபார்கிரம்துள்ளாலி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க நீ போ போய் உங்கள் ஊர் பகுதியில் ரொம்ப அதிகமாக தண்ணி தேவை இருக்கிறது எந்த ஊருன்னு பார் எந்த கிராமம்னு பார் அங்கே போய் ஒரு கிணறு தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அந்த கிணத்தை தோண்டி முடித்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி வரும் முதல் முதல்ல அந்த தண்ணி அங்கிருந்து தண்ணி கொப்புளிச்ச உடனே உன்னுடைய முட்டியில் வலியுற ரத்தம் நின்றும் உன்னுடைய புண்ணு அப்படியே நின்றும் கிணத்துலேருந்து தண்ணி புறப்படுற நேரமும் உன் முட்டியில் அப்படியே இந்த ரத்தம் நிற்கிற நேரமும் ஒன்றா இருக்கணும் என்னமோ அதாவது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி இருக்குது முட்டியில் போய் புண்ணு கொத கொதன்னு இருக்குதுன்னா இப்படி இதுக்கு ஏதாவது கட்டு போடுறது பத்து போடுறது இலைய தலையை அரைச்சி போடுறது களிம்பு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா கிணறு தோண்டு தண்ணி அங்கே வந்த உடனே இங்கே நின்று போய் அதே மாதிரி சொன்ன சொல்ல செஞ்சு முடித்தார் அப்படியே செஞ்ச உடனே நின்று போயிடுச்சு அப்படி ஒரு புண்ணு இருந்த இடம் தெரியாத அளவுக்கு ஒரு சில நாட்களில் அது குணமாயிருச்சு ரத்தம் உடனே நின்றுச்சு அல்லாம ஜஹபீர் அஹமத்துல்லா அலிஹி இதை சீர ஆலாமு நுபலாவில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார் அப்துல்லாஹின் முபாரக் ரஹத்துல்லா அலை பற்றி எவ்வளவு பேசுறதுன்னு தெரில இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய முன்னோடி தனியாக கிதாப் இருக்கு அப்துல்லாஹிபின் முபாரக் அல் இமாமுல் குதுவா அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இப்போ நீங்க ஹஜ்ஜுக்கு போனா நிறைய முன்னாடி அந்த கிதாபை வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய இமாமும் முன்னோடியுமான அப்துல்லாஹிபு முபாரக்னு ஒரு தனி நூலாக ஒரு ஐநூறு அறநூறு பக்கம் தொகுக்கிற அளவுக்குள்ள வரலாறுன்னு சொன்னா நீங்க இது எவ்வளவு பெரிய மனிதர் என்று பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நாற்பது ஹதீசுகள் என்று தொகுக்கப்பட்டதுண்டு முதன் முதலாய் அல் அர்பாவுன் என்று நாற்பது ஹதீஸை தொகுத்தவர்கள் அப்துல்லாஹிபுர முபாரக் ரஹமத்துல்ல இதுக்கு முன்னாடி சில வரலாற்று ஆசிரியர்கள் நாற்பது அதிசுகள் என்பது அதுக்கப்புறம் தொடங்குச்சு இமாம் நவீர் ரம்துல்லாவுடைய நாற்பது சுஃபியான் ரம்துல்லாவுடைய நாற்பது நிறைய நாற்பது அதிசுகள் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலம் வரையும் நாற்பது அதிசுகள் ஒவ்வொருத்தராக தொகுத்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க டேஸ்ட்டில் உலகத்தில் ரொம்ப பிரபலமானது இமாம் நவியுடைய அர்பு நாற்பது அதிசுகள் நாற்பது அதிசுகளை தொகுக்கிறதுங்கிறத இந்த அத்தியாயத்தை தூக்கி வைத்தவர்கள் பின் முபாரக் ரம்துல்லா அலி நாற்பது அதிசுகளில் ஃபர்ஸ்ட் ஆலி இவங்க தான் அதே மாதிரி கிதாபுல் இஸ்தேதான் அனுமதி தேடுவதை பற்றி தனியாக ஒரு கிதாப் அதே மாதிரி அல்பிர்ரு ஓசிலா உறவுகளை பேணுதுவதை பற்றிய ஒரு தனி கிதாப் தாரீஹில் வரலாறில் ஒரு கித்தாப் தப்சீரில் ஒரு கித்தாப் அல்லாஹ் அக்பர் ஜிஹாதில் ஒரு தனி கிதாப் எவ்வளவு எழுதுனாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆயுசு பத்துச்சு இவங்களுக்கெல்லாம் எப்படி நேரம் இருந்துச்சு நமக்கு தெரியலை ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு நம்ம மூணு நாள் ஆகுது ஒரு ரெண்டு பக்கம் ஏதாவது எழுதுறக்கு உட்காந்து காத்தால் இருந்து சாய்ந்திரம் வரையும் முக்கிட்டு உட்காந்துருக்குறோம் ஒரு ரெண்டு எத்தனை கித்தாபுகள் ஜிஹாதில் இவங்க எழுதின தான் அவ்வளோங்கிறாங்க அதாவது ஜிஹாதை பற்றி அதீசுகளா ஆயத்துகளா நிறைய இருந்திருக்கலாம் தனி நூலாக ஜிஹாதை முதன் முதலில் அதை ஒரு நூலுக்குள்ளே தரவுப்படுத்தியவர்கள் யாருன்னா அப்துல்லா அபிபெனும் முபாரக் ரஹத்துல்ல அவங்க தான் எதையும் விட்டு கவிதையும் விட்டு வைக்கல தீவானுஷர் அப்துல்லா அஹ்பன் முபாரக் ரஹத்துல்ல கவிதை நூல் இருக்கு முதல் முதல்ல ஆன்மீகத்தை உலகத்தினுடைய பற்றற்று இருப்பதை தனி நூலாக கிதாப் அது சொல்லி தனி கிதாபு முதன் முதல்ல எழுதியது அப்துல்லா அபின் முபாரக் ரஹத்து என்று சொல்லி சட்ட வரிசைகளின் அடிப்படையில் ஹதீசுகளை தொகுத்தது அப்துல்லா அபிபின் முபாரக் ரஹத்துல்லாலி தனியாக இவர்களுடைய முஸ்னது இவர்களுடைய ஹதீஸ் தனியாக இருக்கிறது சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இவர்கள் எழுதியது எல்லாம் அல்லாஹ் அக்பர் மக்காவில் மதீனாவில் எந்த ஊருக்கு போனாலும் மக்களினுடைய பெரு வெள்ளம் இவர்களை மொய்த்து விடும் ஒன்னு வேணா ஒரே ஒரு அறிவிப்பு மாட்டோம் அப்துல்லாருக்கு ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னா எந்த வீட்லையும் ஆம்பளை இருக்க மாட்டாங்க அத்தனை பேரும் வந்து விடுவார்கள் அஜிக்கு ஒரு தடவை போய் இவங்க போற நேரம் பார்த்து ஹலீஃபா ஹாரூன் ரஷீதும் அஜிக்கு வந்து ஹாரூன் ரஷீது வர்றாருன்னு ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சு எக்கச்சக்கமான கூட்டம் அவரை சுற்றி ஆருண் ரசி உண்மையாலுமே நல்ல மன்னர் நெர்மையான ஹலீஃபா சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நேரம் பார்த்தா அப்துல்லா அபின் உபாரக் கிராம் துல்லாளி மக்காவுக்குள்ளே வரணும் அப்துல்லா அபின் உபார்கிராம் திலாளி வந்துட்டாங்கன்னு சொன்னது தான் தாமதம் இந்த அப்படியே கூட்டம் பூரா அந்த பக்கம் ஓடுச்சு அப்துல்லா அபின் உபார கிராம இருக்கிற பக்கம் எந்த அளவுக்குன்னா இந்த கூட்டத்தில் ஓடும்போது செருப்புகள்லாம் செதறும் தெரியுமா அந்த மாதிரி ரோடு பூரா செருப்பு செதறி கிடக்குது அத்தனை பேர் ஓடணும் ஓட்டத்தில் எதுக்கு தெரியுமா அப்துல்லாபின் பின் கிராமத்தில் ஆலய பார்க்கறக்காக அவ்வளவு கூட்டம் ஓடி இருக்குது எந்த அளவுக்கு எழுதுறாங்க தெருப்புறம் தூசியாயிருக்கு ஓடணும் ஓட்டத்தில் மக்கள் வெள்ளத்தில் எல்லாம் போயாச்சு அருண் ரஷீத் பாதுஷாவை சுற்றி சின்ன கூட்டம் ஹஜ்ஜில் ஒரு மரக்குடியில் போட்டிருந்தாங்க அதில் அருண் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவிமார்கள் இருந்தாங்க அந்த மரக்குடிசையில் இருந்து ஜன்னல் வழியாக ஒரு துவாரத்தின் வழியாக அருண் ரஷீத் பாதுஷாவினுடைய மனைவின்னு எழுதுறாங்க உம்மு வலதுன்னு எழுதுறாங்க அடிமை பெண்ணுன்னு யாரோ அந்த மனைவி அங்கிருந்து பார்க்குறாங்க இது யாரப்போ அங்கே ஒரு பெரிய கூட்டம் பயங்கரமான கூட்டம் புழுதி தெறிக்க எல்லாரும் ஓடுறாங்க செருப்புகள்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க இங்கே மன்னர் பேரரசர் ஆரண் பாத்ஷா சுற்றி கம்மியாக இருக்கிறாங்க இவ்வளோ பேர் அங்கே ஓடுறாங்களே யார் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு சொன்னாங்க ஹாத ஆலிமு ஹுராசான் அப்துல்லாஹேபின்னு முபாரக் இவர் ஹுராசான் பகுதியினுடைய பெரிய ஆலிம் அப்துல்லாஹிபின் முபாரக் ரமத்துல்லா அலீன்னு சொன்ன உன்ன அந்தம்மா யார் அருண் ரஷீத் பாதிஷாவுடைய மனைவி அந்தம்மா சொல்வது வல்லாஹி ஹா தாஹு வல் அ ஜத்து மேலே சத்தியம்மா இதுதான் கண்ணியம் இன்னமல் முழு கு இதா ஜமா உன் நச பிஷ்ரு திவல் அரசர்கள்லாம் தங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு போலீஸை விட்டு கூட்டம் கூப்பிடுவாங்க சட்டம் போட்டு வாங்கன்னு கூட்டம் கூட்டுவாங்க அரசர்களுக்கும் ஆலிம்களுக்கும் இதுதான் வித்தியாசம் காவல்துறை அழைத்து வந்து கொஞ்சம் பேரை நிறுத்தி இருக்கும் அது அரசர்கள் ஆனால் அவர் வந்து விட்டார் என்று உடன் தலை தறிக்க ஓடி போய் மக்கள் பார்க்க போனார்கள் அல்லவா உண்மையாகவே அவர்கள்தான் அரசர்கள் என்று ஆரோன் ரிஷித் பாதுஷா அவர்களுடைய மனைவி பேசுவார்களாம் உண்மை நாட்டை ஆளுகிற அரசர்களை விட ஆன்மீக அரசர்கள்தான் எல்லா காலத்திலும் புகழ்வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்துல்லா அபின் முபாரக் ரஹத்துல்லா அலியினுடைய பேணுதலுக்கு அவர்களுடைய பண்பாடுகளுக்கு அல்லாஹூ அக்பர் ஒரு துறை இல்லை எல்லா துறைகளிலும் சாதித்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் யகூதி அப்துல்லா அபின் முபாரக் ரமத்துல்லா அடைய பக்கத்து வீட்டுக்காரன் யகூதி இந்த யகூதிக்கு கிடைச்ச சான்ஸ் என்ன தெரியுமா அப்துல்லா அபாரக் ரஹத்துல்லா அலி எப்போ என்ன வாங்கினாலும் ரெண்டு வாங்குவாங்க ஒன்று அவங்களுக்கு ஒன்று பக்கத்து வீட்டுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு துணி வாங்குறப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த துணி வாங்குறாங்களோ அதே அளவுக்கு உயர்ந்த துணியை வாங்கி இவங்க குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரியே அவங்க குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இறைச்சி வாங்குறதுல இருந்து ஏதாவது உணவுப் பொருட்களில் உயர்ந்ததை வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே பக்கத்து வீட்டுக்காருக்கு என்னவோ அதுதான் அப்துல்லா அப்டின்னு முபாரக் அப்துல்லா அப்படி இப்படியெல்லாம் முதல்ல வாங்கி கொடுக்குற மாதிரி உள்ள மனோபாவமாவது இன்றைக்கி இருக்கா குழந்தை கையில் ஸ்வீட்டை கொடுத்துட்டு உட்காந்து உள்ளேயே தின்னு வெளியே போகாதுன்னு கதவை தாப்போடுறோம் பக்கத்து வீட்டுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுக்கறது எதையாச்சும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முஸ்லீமுக்கு ஆசை என்னென்னா நம்ம எங்கெங்கேயோ இருக்கிறதுக்கு அப்துல்லாவின் உபார்கிராம தொழிலாளி வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம குடியிருக்கணும் ஊர் உலகத்தில் அப்துல்லாவின் உபார கிராம தொழிலாளி எங்கள் பக்கத்து வீடு தான் அப்படின்னு நாம் சொல்லணும் அல்லது அவங்க பக்கத்து வீடு தான் நான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசை வந்து நேராக யகுதிட்ட வீட்டை வெலை பேசுகிறார் வீடு வித்தர்றையா எனக்கு ஆசையாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற மகான் அப்துல்லா அபின் முபாரக் ரம்துல்லா அலி பக்கத்தில் அவங்களுடைய அண்டை வீட்டாள நான் இருக்கணும்னு அவருக்கும் பொருளாதார சிரமமாக என்னமோ தெரில அந்த பக்கத்தில் வீட்டில் உள்ள அந்த யகூதி சொன்னார் ரெண்டாயிரம் தீனார் கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு ரெண்டாயிரம் தீனார் தங்க காசில் ரெண்டாயிரம் தீ சாதாரண நூறு தீனார் இருந்தாவே பெரிய விஷயம் ரெண்டாயிரம் தீனாருன்னார் பூரா இவருக்கு அதிசயம் இந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லையப்பா பொதுவாக இந்த பகுதியில் உள்ள வீட்டையெல்லாம் எல்லாம் அதிகபட்சமாக இந்த வீட்டுக்கு நீ கேட்டால் கூட ஒரு ஆயிரம் தீனார் கேட்டால் நியாயம் ஏன்னா ரெண்டாயிரம் தீனார் கேட்குறீ இந்த யகூதி சொன்ன வார்த்தை ஆயிரம் தீனார் வீட்டுக்கு இன்னொரு ஆயிரம் தீனார் முபாரக் முபார்கென்று ஒன்று அண்டை விட்டானே நீ பெறுவதற்கு வீட்டுக்கு வேலை ஆயிரம் தீனார் தான் ஆனால் இவரை பக்கத்து விடா நீ கிடைக்கிறதா இல்லையா அதுக்கு ஆயிரம் தீனார் தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெல பேசுனவர் போயிட்டார் அந்த யகுதி வந்தார் அப்துல்லாஹேபின் உபார்க்குற ரொம்ப ரொம்பகாலம் பக்கத்தில் இருந்து பழகினவர் சொன்னார் அஷ்யது அன்ன தீனக்க ஹக்குன் சத்தியமாக சொல்கிறேன் உன்னுடைய தீன் தான் உண்மையான தீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உன்னை பார்க்கிறேன் உன் வழியாக உனது மார்க்கத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி களிமா சொல்லிட்டார் ஷத் அல்லாஹ் இலாக வா வாஷத் அண்ண முகமது ரசூலுதான் நாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நிறைய பேசணும் அப்துல்லா அபின்னு முபாரக்கு ரமத்துள்ள அலி என்றைக்கும் அவருக்கு பயானெல்லாம் பண்ணலை பெரிய புக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லலை ஒன்றுமே இல்லை ஒரு முஸ்லீமின் தரமான வாழ்க்கை ஒரு முஸ்லீம் காட்டுகிற மனித நேயம் தானாக ஒரு எகூதியை ஊட்டுக்குள்ளே வந்து களிமா சொல்ல வச்சிடும் இன்றைக்கு தாவாவிலே தேவை அதுதான் அழைப்பு பணி செய்கிறோம் என்கிற பெயலாலே நாம் நிறைய தெருமுனை கூட்டம் நடத்துவதை விட நான் குறை சொல்லலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை எழுத்து வழியாய் பேச்சு வழியாய் எத்தனையோ தாவா மீடியாக்கள் வழியாய் செய்து கொண்டிருப்பதை விட ஒரு முஸ்லீம் அவனுடைய இஸ்லாத்திலே நின்று வாழ்வானே ஆனால் அது கொண்டு வந்து ஆயிரம் ஆயிரம் யகூதிகளின் நசராக்களை நிச்சயமாக சேர்த்து விடும் என்பதிலே சந்தேகம் இல்லை அப்துல்லா அஹப் முபாரக் ரஹத்துல்லா அலிக்கு பேசிய பேச்சுக்களை மாத்திரம் தனியா தொகுத்தா அது ஒரு பெரிய ஞான பெட்டகமாக ஆகிவிடும் தனிமையில் அல்லாவோடு அவர்கள் இருக்கிற நேரமெல்லாம் வேற மாதிரி ஒவ்வொரு தடவை குரான் முடிக்கிறப்போ ஹத்தமல் குரான் முடிக்கிறப்போ மட்டும் சஜிதால இருந்து துவா செய்வாங்க வேறு நேரத்துல எல்லாம் சஜிதாவில் துவா செய்கிறது இல்லை பொதுவாக கையேந்தி துவா செய்வாங்க ஹதமுல் குரான் முடிச்சுட்டா நீண்ட நேரம் சஜிதாவிலே இருப்பார்கள் சஜிதாவிலேயே துவாக்களை செய்வார்கள் நீங்கள் ஃபேமஸாக அப்துல்லா அபி நம்ம பாருக்கு ரஹமத்துல்லா அலியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி பல நூல்களில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் பல மாதிரி எழுதப்பட்டிருக்கு நாம் ஒரு நிகழ்ச்சி இப்போ பார்க்க போகிறோம் சகியான நூலில் இருந்து எடுத்துக்கலாங்கிறதுக்காக வண்டி எழுதினப்போ பார்க்குறப்போ அல்பிதாயா வன்னி புகழ்பெற்ற மாறுக்காரிங்க இல்லாமா இபுனு கத்தீர் ராம்துல்லா அலி அவங்களும் அல்லாமா இபுனு அசாகர் ரஹ்துல்லா அலி ரெண்டு பேரும் எழுதியிருக்கிற வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன் ஆண்டுதோறும் இதுக்கு முன்னாடி போன வாரமே நம்ம சொன்னோம் ஆண்டுதோறும் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய குரூப்பை அஜ்ஜு கூப்பிட்டு போவாங்க எல்லாத்தோட காசு பணமும் இவங்கள்ட்ட தான் இருக்கும் இவங்க தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்க செலவு இல்லை தங்களுடைய சொந்த செலவில் ஒரு வருஷம் அஜ்ஜுக்காக வண்டி கிளம்புறாங்க மறுவன் அவங்க ஊர் அவங்க ஊரில் இருந்து பகதாதுல வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பேச்சை அனுப்பிச்சிடுவாங்க முதல் குழுவை இவங்க கூட இல்லை முன்னாடியே அனுப்பிச்சிடுவாங்க அப்போது மருவில் இருந்து கிளம்புற ஆஜிகளை அனுப்பிச்சி விட்டாச்சு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க பகதாதுலேருந்து மருவு திரும்புகிற வழியில் இவங்க பார்க்குறாங்க ஒரு ஏழை பெண் கடுமையான ஏழை ஒரு விதவை பெண் நேராக வந்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு எதையோ தொலாவது தூரத்துலேருந்து பார்த்துட்டாங்க அப்துல்லா பின் முபாரக் இருக்கிற அல்பிதாயா வன்னிகாயாவில் உள்ள இபாரத்து வாசகத்தை நான் சொல்லுகிறேன் ஹத்த துஜாஜத்தன் துஜா ஜத்தன் மையி தத்தன் ஃபதத் ஹா மஹா மகாசிகாரஹா ஒரு செத்து போன கோழி கிடக்குது கீழே வேறு சில நூல்களில் காக்கா கிடக்குதுன்னெல்லாம் எழுதியிருக்காங்க செத்து போன கோழி அதை எடுத்துருச்சு எடுத்துட்டு வேக வேகமாக மறைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு ஓடுது தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்காக அப்துல்லா மேனு பாருளே பார்த்துட்டாங்க இதை என்ன செத்து போன கோழியை தூக்கிட்டு போகுதுன்னு பின்னாடியே போய் உள்ளே நுழைஞ்சு மாதா தஃ அலி அமத் அஹ் அல்லா அல்லாஹுடைய அடிமை பெண்ணை தயவுசெய்து சொல்லு நீ என்ன செய்கிற அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லலை ஃபஸ்ட்டு உடனடியாக இவரை குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார் அல்லாஹூ தாலா உரிம தலை கமல் மைத்து அல்லாஹ் செத்து போனவைகளையும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் இறைவன் பெயர் கூறி அறுக்கப்படாதவைகளையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான்னு தெரியுமல்ல செத்து போன கோழியை தூக்கிட்டு வர்றையே என்ன விஷயம்னு கேட்டாங்க சொல்லலை அதுக்கப்புறம் கேட்டாங்க அப்துல்லா அஹ்மானுக்கு ராம்துல்லாலி அஸ் அலுகி பில்லாஹி அன் துஹ்பிரி அல்லா பேரால கேட்குறேன் இதுக்கு மேலே மறைக்காத நீ சொல்லிடு அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் அல்லா பேரால கேட்டதுனால சொல்கிறேன் எங்களுக்கு செத்து போனவைகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு செத்து போனவைகளை சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குன்னாங்க அதிர்ச்சியில் யாருக்கு அப்படி அனுமதி கொடுத்தா முஸ்லீம் தானே எந்த முஸ்லீமுக்கு அப்படி அனுமதி கொடுத்தாங்கிறப்போ அந்த பொம்பளை சொல்லிச்சு வலி அர்பத்தின் வான உம்முல்யதாம் ஐதாம் நான் வந்து நாலு பெண் குழந்தைகளுக்கு தாய் வான அர்மிலா நான் வந்து ஒரு விதவை எங்களுக்குன்னு சம்பாதிக்கிறவங்கெல்லாம் யாரும் கிடையாது ஃபால் அஜிது மையக் அஃபில் எங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி யாரும் இல்லை நானும் இந்த ஊரனுடைய பல்வேறு வாசற்படிகளின் கதவுகளை தட்டி இருக்கிறேன் ஃபலா அஜிது குலூபன் என்ற இயத்தன் இறக்க குணமுள்ள எந்த இதையும் கிடைக்கல கடைசியில் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் எப்படியா இருந்தாலும் ஏதோ மிருகங்கள் செத்து செத்து இந்த ஊரில் விழும் செத்து போனதை கொண்டு வந்து தண்ணீரில் இட்டு சமைத்து நான் என் மக்களுக்கு கொடுத்து விடுவேன் இதுதான் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குன்னு சொன்னோன்னே ஒன்று அப்துல்லாபின் முபாரக் கரம் துல்லாளி இது எல்லாமே அல்லாம ஐ புனுக்கத்தி ராம்தொழாளி பதிவு செய்கிற வாசகங்கள் அழுது முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வச்சுருந்தாங்கல்ல ஒட்டு மொத்த காசு அப்படியே தூக்கி அங்கே கொடுத்துட்டாங்க ஹொதி மானா பிடிச்சிக்கோ இந்த பணம் இது பூரா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அத்தனையும் கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போகாமல் இவங்க இருக்க முடியாது அதாவது இவங்க அப்துல்லாபின் பார்க்க ராம்தோலாளி வாழ்க்கையுடைய டைம் டேபிள் என்னன்னா அஜ் டைம்ல இருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க ஒரு வருஷம் ஜியாதுக்கு போயிருப்பாங்க இவங்க ஹஜ்ஜு டைமில் இங்கே இருந்தால் என்ன பண்ணுறது நேராக போய் வீட்டு கதவை சாத்தினவங்க ஹஜ்ஜு முடிஞ்சு எல்லா ஹாஜியும் திரும்பி வர்ற வரையும் வீட்லேயே இருந்தாங்க வெளியே வரல ஏன்னா ஹஜ்ஜுக்குன்னு வச்சுருந்த பணம் எல்லாம் அங்கே கொடுத்தாச்சு ஹாஜிகள்லாம் வழக்கம் போல் வந்துட்டாங்க வந்துட்டு நம்ம போன வாரம் ஏற்கனவே பேசினப்போ சொன்னோம்ல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இவங்க வீட்டில் தடபுடலாம் விருந்து நடக்கும் அப்துல்லா அபின்னு உபாரிக்கிற அம்துல்லா வீட்டுக்கு ஹாஜிகள்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஜிகள் பூரா சொல்கிறாங்க ஹஜ்ஜில் இவர் கூட இருந்த மாதிரியே பேசுகிறாங்க அங்கே அப்படி தொழுதிங்க இங்கே இப்படி தவாப் செஞ்சீங்க அங்கே ரொம்ப நேரம் துவா செஞ்சீங்க மினாவில் இப்படி பண்ணீங்க கல் எரிஞ்சிங்க எல்லாமே சொல்கிறாங்க கூட இருக்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் உறங்க போகிறார்கள் பின் முபாரக் ரஹமுத்துல்லா அலிகி ஒஃபில் மனாமி ரசூலுல்லா சல்லல்லா செல்லம் கனவில் வர்றாங்க சல்லல்லா செல்லம் கனவில் பேசிய வார்த்தை இது ஏதோ கதை புத்தகத்தில் வருவதாக நினைக்க வேண்டாம் பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்களான இபுனு கசீரில் இருக்கு அல்லாமா இபுனா சாக்கிர் எழுதியிருக்கிறார்கள் துளியளவு கூட சந்தேகம் இல்லாத வார்த்தை ரசூல் சல்லா அல்லி சொல்லம் கனவில் வந்து அப்துல்லாபின் முபார்குல்லாட்டு சொன்னாங்க அக்ரம உம்மல் ஒரு எத்தீமான குழந்தைகளின் தாயை நீ எப்படி சங்கைப்படுத்தினாயோ அல்லாஹுவும் உன்னை சங்கைப்படுத்தி விட்டான் ஓ சத்தர கக்கமா சத்தரலியதாமா எத்தீம்களை அவர்களின் குறைகளை நீ எப்படி உன் காசு கொண்டு மறைத்தாயோ போன்ற அல்லாகவும் உன்னை மறைத்தான் என்ன செஞ்சான் இன்னாகன் அல்லாஹ் உன் தோற்றத்தில் ஒரு மலக்கை படைத்தான் அந்த மலக்கு சேம் அப்துல்லா அபின் முபாரக் ரஹத்துல்லா அலி மாதிரியே படித்தான் ஒக்கான எந்த ம அகளி மரும் உங்களுடைய ஊரை சார்ந்தவர்களோடு அந்த மலக்கை ஹஜ்ஜு செய்ய வைத்தான் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்துல்லாபின தொழுகிறார் அப்துல்லா உறவு தவாபு செய்கிறார் அவர் சாயி செய்கிறார் அவர் ஜம்ரத்தில் இருக்கிறார் என்று எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நபிசல்லா அல்லி செல்லம் சொன்ன வார்த்தை அந்த ஹாஜிகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய நன்மை எழுதினான் உனக்கு மட்டும் எழுபது ஹஜ்ஜின் நன்மையை எழுதினான் அன்பிற்குரியவர்களே இதைத்தான் ஃபிகுகுல் அவுளவியாத் என்று சொல்லுகிறோம் அதாவது எது ஏற்றமோ அதை எடுத்து செயல்படுறது எதையாவது ஒரு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஹஜ்ஜுக்கு தான் போகணும் அல்லது நான் இந்த காரியத்துக்கு தான் போகணும் இதைத்தான் முற்படுத்தணும் முற்படுத்துதல் என்பது சமயங்களில் மாறுபடும் தேவைகளை பொறுத்து மாறுபடும் அப்போ அந்த மாதிரி ஃபெகுகுல் அவுலவியாத்தினுடைய முதல் பாடம் நடத்திய பேராசான் அப்துல்லா அபின் முபாரக் அம்துல்லாலி இந்த வருஷம் நமக்கு ஹஜ் இதுதான் முடிவு பண்ணாங்கல்ல அதையே அல்லாஹ முடிவு செய்கிறான் இதைத்தான் ஏட் ஃபெகுகுல் அவுலவியாத் என்று சொல்லுகிறோம் அதாவது சந்தர்ப்பத்திற்கு தோதுவாக முடிவெடுத்தல் சமயோசிதமாக ஒரு காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்தல் இதிலெல்லாம் மிகப்பெரிய தேர்ந்தவர்கள் அப்துல்லா அபின் முபாரக் அம்துல்லாலி இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு சந்தையிலாம் போய் கேட்டாங்க தெளிவாக சொன்னார் ஹம்சத்துன் மத்த மற்றஜர்த்தும் அஞ்சு பேர் இல்லைன்னா யாரும் பண்ண மாட்டேன் நான் அஞ்சே அஞ்சு பேர்த்துக்கா யார் யார் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் பெரிய முகத்தீசுகள் பேரை சொன்னாங்க ஒன்று சுஃபியானு சௌரி ராமத்துள்ளாலி இன்னொன்று சுஃபியான் இபின் ஒய்னா இன்னொன்று ஃபுதைலிபின் அயாத் ராமத்துள்ளாலி இன்னொன்று முகமது இப்ப சம்மாக் ராமத்துள்ளாலி இஸ்மாயில் இப்ப உலையா இந்த அஞ்சு பெருமக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெரிய வேலை கல்வி பண்ணி செய்கிறாங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் இதுலேயும் கூட அந்த சம்பாத்தியத்தினுடைய குறிப்புகளை கூட எழுதுகிறாங்க இவனுக்கு திரு ராம் எழுதுகிறாங்க மொத்தம் நாலு லட்சம் திருகம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு ஒகான லகு அர்பா மேத்தி அல்ஃபி தராஹிம் நாலு லட்சம் திருகம் இருந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு பிஸ்னஸில் ரொட்டேட் பண்ணுறது பண்ணால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் கிடைக்குமா அந்த ஒரு லட்சத்தை இந்த அஞ்சு பேர்த்து கொடுத்துட்றது ஃபுதைலிபின் யாதர் அம்துல்லாலி சுஃபியானு தௌர் அஹம் துல்லின்னா பிஸ்னஸுக்கு போக வேண்டியதே இல்லை அத்தனைக்கும் சேர்ந்து பாடுபட்டவர்கள் அப்துல்லா முபாரக் யாரெல்லாம் உலகத்தில் கல்வியை பரப்புகிறார்களோ அந்த பெருமக்கள் கடைவீதிக்கு போனால் கல்வி பாதிக்கும் வேணா நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு நான் போகிறேன் திரண்ட சொத்து நாலு லட்சம் திருகத்தில் ஒரு லட்சம் திருகம் எடுத்து அஞ்சு பேர்த்து கொடுப்பாங்க ஆனால் என்ன நோக்கம் தெரியுமா ஒரே ஒரு நோக்கம்தான் அரசர்கள்ட்ட கை நீட்டக்கூடாது அதிகாரிகள்கிட்ட கை நீட்டக்கூடாது யார்ட்டையும் இந்த அரசர்கள்ட்ட கை நீட்ட ஆரம்பித்தா மார்க்கத்தை சொல்ல முடியாது இவங்களுக்கு நம்ம பணம் கொடுப்போம் யார்கிட்டையும் வேணான்னு இந்த அஞ்சு பேர் இதில் வந்து தாரீக பக்தாதில் இருக்குது இந்த அஞ்சு பேர்த்தில் லாஸ்ட்டாக சொன்னமா இல்லையா ஒருத்தர் இஸ்மாயிலிபின் ஒலியான்னு அவர் என்ன பண்ணார் திடீர்னு காசி போஸ்ட்டோ என்னமோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு போஸ்ட்டு கொடுத்தாங்க ஒரு கவர்னர் மாதிரி ஒரு தாசில்தார் மாதிரி என்னமோ ஒரு போஸ்ட்டு கலெக்டர் மாதிரி போய் சேர்ந்துட்டார் சேர்ந்து அங்கே காசு வாங்க ஆரம்பித்த உடனே அப்துல்லா அபின் உபார கிராமத்துலேயே அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்கறதில்ல ஒன்ன கட் பண்ணி நாலு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்தாங்க வருஷம் வருஷம் வர வேண்டியது அப்துல்லா அபின்னு உபார்ட் இருந்து பியூர் ஹலாலா வருமே அந்த காசு வரலையேன்னு கேட்டப்போ இஸ்மாலிபின்னு உலையா காதுக்கு அங்கங்கே சுற்றி செய்தி போயிருச்சு என்னன்னா பெரும் பெரும் ஆலிம்களாக இருப்பவர்கள் அதிகார மையத்திலே அரசிடம் இருந்தவர்கள் கைநீட்டி கை நீட்டி காசு வாங்கிவிட்டால் சட்டத்தை சரியாக சொல்ல முடியாமல் போகும் சூழ்நிலை வரலாம் அதாவது அவங்கள்ட்ட காசு வாங்குறோன்னாவே குடுமையை கையில் கொடுக்குற மாதிரி தான் நம் குடுமை அவன் கையில் அதனால அப்படி போகிறவங்களுக்கு இவங்க தர்றதா ஐடியா இல்லை அப்படி போகாதவங்களுக்கு தான் சொன்ன உடனே அந்த நிமிஷமே இஸ்மாயிலிபின் உலையா தன்னுடைய அரச அந்த கவர்மெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து அப்துல்லா அபின் முபாரக் கொடுக்கிற ஹலாலான காசு விகம் என்று வகுப்பறையில் அமர்ந்து பாடம் நடத்த துவங்கியதாக நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் தான் சொல்றோம் அவுலவியாத் என்கிறோம் ஏற்றமான செயல் எதுவோ அதை செய்தல் நிறைய பேர் அதை சொன்னாங்க என்ன அப்துல்லா அபின் முபாரக் இங்கே சம்பாதிக்கிறாரு எடுத்துட்டு போய் காசு எடுத்துட்டு போய் அந்த ஊருக்கு கொடுக்குறாரு இந்த ஊருக்கு கொடுக்குறாரு முதல்ல சொந்த ஊருக்கு தானே கொடுக்கணும் தர்மம் சொந்த ஊருக்கும் சொந்த தெருவுக்கும் போக அப்புறம் தானே கொடுக்கணும் இவர் சொன்னார் அவர்கள் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் நான் இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்கே தான் கொடுப்பேன் நான் அதை ஏற்றமாக கருதுகிறேன் அப்போ சரியான நேரத்தில் தக்க முடிவுகளை சமயோசிதமாய் எடுத்து செயல்படுகிற அந்த சட்ட ஆய்வு ரீதியான ஆற்றல் பெற்றவர்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லாஹி அலிகி சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுடைய பெருமைகளை தனி நூலாக நிறைய தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தங்களுடைய அறுபத்தி மூணாவது வயது ஹெஜ்ரி நூற்றி எண்பத்தி ஒன்று கரெக்டாக ரம்ஜான் பிறை பத்து ரம்ஜான் பிறை பத்தில் இவர்கள் ஹீத்துன்னு ஒரு இடம் அதாவது ஈராக்கினுடைய மேற்கு பகுதி அந்த அம்பார்னு சொல்லி ஒரு ஒரு ஏரியா இருக்கு அந்த அம்பாருக்கு பக்கத்துல தெளிவாக சொல்லுவதனால் ஃபுராத் நதிக்கரை யூப்ரட்டிஷ் நதிக்கரை ஓரத்திலே ஹீத் என்கிற ஊரிலே அப்துல்லாஹிபன் முபாரக் அஹத்துள்ளா அடைக்கப்பட்டிருக்கிற இடம் இன்றளவும் உலக மக்கள் எல்லாம் அந்த பெருமகனை போய் ஜியாரத்து செய்கின்ற அந்த இடங்களை அங்கே இருக்கிற மதாரிசுகளை அங்கே இருக்கக்கூடிய ஜாமி பள்ளிவாசலை இதையெல்லாம் உலக மக்கள் பார்த்து வருகிறார்கள் காலமெல்லாம் நின்று நிலைக்கத்தக்க பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர்கள் இரவா புகழுடைய மங்காத புகழுடைய வாழ்க்கை வாழ்ந்த அப்துல்லா அஹமத்துல்லா அலி அவர்களின் சேவைகள் இன்னமும் பல தொடர்கள் பேசப்பட வேண்டும் என்றாலும் சூழ்நிலைகளை கருதியும் அடுத்து சில பெருமக்களினுடைய வரலாறுகளை பேச வேண்டிய அவசியத்தை கருதியும் இத்தோடு முடிக்கிறோம் அல்லாஹூ ஜல்லு தாலா மிகச்சிறந்த கல்விமான் அப்துல்லாஹிபின் முபாரக் ரமத்துல்லா அலி அவர்களை பொருந்தி கொள்வானாக அவர்களை உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோசில் அர்மிநாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களோடு அல்லாஹ் அவர்களை வீட்டிருக்கச் செய்வானாக அமீன் வாஹர் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வர